அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த இது பார்த்து பதிவு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு அப்புறமா நம்ம பார்க்குறோம், பேசுகிறோம். ரொம்ப எல்லாரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சென்னையில் நடந்த பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அது காரணத்தினால என்னால் வெளியே போட முடியல. எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் நம்ம பார்த்தது கூட கிடையாது, ஆனால் எனக்காக நிறைய பேர் வந்து சேஃபாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க கமெண்ட்ஸில். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுதான் மனிதாபிமானம். இதுதான் யாராக இருந்தாலும் முகம் பார்க்காதவங்களா இருந்தால் கூட இந்த மாதிரி சொல்லும் போது எல்லாருக்கும் சந்தோஷம். ஏன் நீங்களும் சேஃபாக இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆக்சுவலாக இன்னைக்கு மதியானத்துக்கு அப்புறமா தான் நெட்டு ஜியோ ஃபைபர் இன்னைக்கு தான் கனெக்ட் ஆச்சு. இது வரைக்கும் கனெக்ட் ஆகலை. ரொம்ப பிரச்சனை சென்னையில், சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய பிரச்சனைகள். ஸோ இதெல்லாம் வந்து தாண்டி இப்போதான் வந்து நார்மல் லைஃபு இன்னைக்கு தான் ஓரளவுக்கு வந்திருக்கு. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இருந்தால் கூட சில பேருக்கு இன்னும் கூட அந்த அவேர்னஸ் இல்லாமல் இந்த ஸ்டாக் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு வந்து நான் படிச்சு பார்த்தேன் கமெண்ட்ஸில், சில பேர் வந்து ஏன் இன்னும் ஒரு மெசேஜ் கூட பண்ணல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதவங்களுக்காக திருப்பவும் சொல்ல வேண்டிய காரணமே. ஸோ பரவாயில்ல, இனிமேட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லபடியா எல்லாரும் இருக்கும். சரிங்களா, இப்ப நம்ம டைரக்ட் அனலைஸ் சொல்லப்படுவோம். இப்ப நிப்டி பாத்தீங்கன்னா ஆல் டைம் ஹைல தான் இருக்கு, பட் இந்த ட்ரெண்டை உடைச்சா மட்டும்தான் நம்மளுக்கு ஃபர்தர் மூவ்மெண்ட். ஸோ 21,000 இந்த லெவல் இருக்கு இல்லையா, இந்த ஹை 21,000 உடைச்சாதான் ஃபர்தர் லெவல். இந்த இடத்த உடைக்கலன்னா நம்மளுக்கு அப்படியே ஒரு சின்னதா ஒரு இறக்கம் வந்துட்டு 20,500 அப்படின்ற இடம் சப்போர்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு, அந்த இடத்துக்கு தொட்டுட்டு அதுக்கப்புறம் ஏறலாம். ஸோ இது நாளைக்கு இது உடனே இமிடியட் சப்போர்ட் கிடையாது. இது இங்கே தான் இமிடியட் சப்போர்ட், 20,850 தான் இமிடியட் சப்போர்ட். அதை கீழே அப்படியே சஸ்டன் ஆகி கீழே வந்துச்சுன்னா அடுத்தது வந்து 20,503 அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா போகும். ஸோ ஒன்றும் பயப்பட வேண்டாம், நல்லா பாசிட்டிவாக தான் இருக்கு மார்க்கெட், நல்ல ஒரு உச்சத்தில் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அவசரப்படாமல் பண்ணலாம். இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத கொஞ்சம் அவசரப்படாதீங்க, ஏன்னா மார்க்கெட் உச்சத்தில் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் நான் லாங் டேர்ம் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க வந்து அவசரப்படாமல் நிதானமாக எந்த ஸ்டாக்ஸு நல்ல பாட்டமில் இருக்கோ அந்த ஸ்டாக்ஸை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். சரியா, இப்போதைக்கு வந்து மார்க்கெட் ரொம்ப பீக் லெவலில் இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து நம்ம டைரெக்டாக ஸ்டாக் போயிடுவோம். நான் இதுக்கு முன்னாடி கொடுத்த ஸ்டாக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றத முதல்ல பார்த்துருவோம். மெம்பருக்கான ஸ்டாக்ஸ் வந்து நான் இப்போ போடுறேன், தேடி கண்டுபிடிச்சி போடுறேன். சரிங்களா, அது வரைக்கும் கொஞ்சம் இன்னைக்கு இன்னைக்கு கண்டிப்பாக போட்டுருவோம், ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு வாரம் ஆச்சு போட்டு, இன்னைக்கு பண்ணி போட்டுருவோம். நம்ம வந்து ஏஜஸ் லாஜிஸ்டிக் லாஸ்ட்டாக போட்டிருந்தோம், லாஸ்ட்டாக போட்டது ஏஜஸ் லாஜிஸ்டிக்கு, அப்புறம் ஆர்ச்சின் கெமிக்கல் இதெல்லாம் போட்டிருந்தோம். ஸோ ஏஜிஸ்டிக் லாஜிஸ்டிக் வந்து ஏஜஸ் லாஜிஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம என்னைக்கு போட்டோம், 28/11 அன்னைக்கு போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா 381 போயிட்டா 392 வரைக்கும் போயிருக்கான். ஸோ நம்மளுடைய டார்கெட் கிட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், நீங்கள் யாராவது க்ளோஸ் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் இதனுடைய லெவல் பார்த்தீங்கன்னா இந்த 405 வரைக்கும் போகலாம். நாளைக்கே சப்போஸ் 392 கீழே சஸ்டைன் ஆகிட்டு இருந்ததுன்னா, 90 கீழே சஸ்டைன் ஆயிருந்ததுன்னா இங்கேயே ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் மேக்ஸிமம் இந்த இடத்த 405 தொடர்றதுக்கு 400-405 வரைக்கும் வரும்போது ஒரு பார்சியல் புக்கிங் பண்ணிக்கிறது நல்லது. சரிங்களா, ரொம்ப பேராசைப்பட வேண்டாம், நம்ம கிடைக்கிறதா லாபத்தை எடுத்துருவோம் முதல்ல. அடுத்தது வந்து இன்னொரு ஸ்டாக்ஸ் நம்ம போட்டிருந்தோம், ஆர்ச்சியன் கெமிக்கல். இதுவும் அச்சீவ் பண்ணியிருக்கு, பார்க்கலாம். நல்லா இருக்கு, அதாவது கிட்டத்தட்ட இன்னும் நம்மளுடைய செகண்ட் டார்கெட்டை ரீச் ஆனோடனே பார்சல் புக்கிங் பண்ணிக்கோங்க. 653 வந்தோடனே பார்சல் புக்கிங் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் நிறைய ஏறிடுச்சு இந்த செகண்ட் டார்கெட்டிட்ட பார்சல் புக்கிங், அதாவது ஒரு 70% இல்லை 50% புக் பண்ணிக்கிறது நல்லது. பேலன்ஸ் இருக்கிறது மட்டும்தான் 676 வரைக்கும் நீங்கள் கேரி ஓவர் பண்ணணும். இது வந்து என்னுடைய சஜஷன், என்னன்னா இது நான் வந்து அப்படிதான் பண்ண போறேன், நீங்க பண்றது பாத்துக்கோங்க. நம்ம எவ்வளவு கொடுத்துருந்தோம், 567 என்ட்ரி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருப்போம் இந்த இடத்துல. ஸோ இப்போ இவ்வளவு தூரம் போயிடுச்சு. ஸோ வித்தின் வீக்ல வித்தின் 10 டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், 10 டேஸ்ல இந்த ரிலீச் ஆயிடுச்சு, நாளைக்கு பார்த்துட்டு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம இதுக்கு ப்ரீவியஸா வந்து என்ஐ ஓசிஎல் அப்படின்ற ஸ்டாக்கை சொல்லியிருந்தேன். ஸோ என்ஓசிஎல் என்ஓஐசிஎல், ஸோ இந்த ஸ்டாக்ஸும் நல்ல ஒரு பிரேக் அவுட்ல இருக்கான், சூப்பராக பிரேக் அவுட்ல இருக்கான். நம்ம ஆல்ரெடி போட்டு பிரேக் அவுட் இந்த டார்கெட்லாம் முடிச்சுட்டான், 239 பழசு, இது சொன்னதெல்லாம் பழசு. டார்கெட்லாம் முடிச்சுட்டு மேலே போயிட்டு இருக்கான் பாருங்க. இப்போ பிரேக் அவுட் சூப்பரான பிரேக் அவுட்டு, பட் ஆனால்
நீங்க ஒரு விஷயம் கவனிக்கணும், இங்க இருந்து கேப் அப் ஆகி போறோம் இல்லையா, அதனால அவசரப்படாம நாளைக்கு நம்ம இந்த ஸ்டாக்கை ட்ரை பண்ணணும்னா 270க்கு மேல சஸ்டெயின் ஆகி மேல போனா மட்டும்தான் நம்ம ட்ரை பண்ணணும். ஏன்னா அங்க வந்து ஒரு ரிவர்சல் திடீர்னு ப்ராஃபிட் புக்கிங் வரும், இங்க இருந்து உடைச்சிட்டு மேல இப்படி போனா கண்டிப்பா ஒரு ஒரு சின்ன ஒரு இறக்க வந்துட்டு ரீடெஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டு தான் மேல போவோம். அதனால இந்த ஸ்டாக்கை ஜஸ்ட் நீங்க மானிட்டர் பண்ணுங்க, எப்படி பிரேக் அவுட்ல இருந்து கண்டினியூவா பிரேக் அவுட் ஆகி மேல போதா இல்ல நாளைக்கு மேல போதான்னு மட்டும் கண்டினியூவா மேல போச்சுன்னா வாங்கிக்கோங்க. ஒரு இன்ட்ராடே பிடிஎஸ்டி அந்த மாதிரி பாத்துக்கோங்க. இல்லைன்னா ஏன்னா நம்ம டார்கெட் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இது ஜஸ்ட் சொல்றேன் நம்ம காமனா சொல்றேன். இல்லைன்னா நீங்க வந்து அவசரப்படாம இருக்கிறது 263 வந்த பிறகு கூட நீங்க வாங்கிக்கிறது நல்லது, அந்த லெவல்ல வாங்குறது பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் சரிங்களா. அது பாத்துக்கோங்க, ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். அடுத்தது வந்து இன்னைக்கு வந்து சுப்ராஸ் அப்படின்ற ஒரு ஸ்டாக் பாத்தீங்கன்னா சம ப்ராஃபிட் சம ஏற்றம் கேப் அப்ல ஓபன் ஆயிட்டு அதுக்கப்புறம் க்ளோசிங் பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கான். ஆனா என்ன விஷயம், அந்த ஸ்டாக்ல நியூஸ் பார்த்தோம்னா ஒரு ஆர்டர் நல்லா கிடைச்சிருக்கு. சுப்ராஸ் டு சப்ளை கோச் ரூஃப் மவுண்டட் ஏர் கண்டிஷன் டு இந்தியன் ரயில்வேஸ், நல்ல ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும் ஆல் டைம் ஹிட், ரெக்கார்ட் ஹிட் இது. ஸோ இது ஃபர்தரா கண்டினியூ ஆச்சுன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு இந்த லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா ட்ரை பண்ண வேண்டாம். 499 கீழே ஓப்பன் ஆச்சுன்னா ட்ரை பண்ணாதீங்க. சப்போஸ் இதுக்கு மேல ஓபன் ஆச்சுன்னா 520க்கு மேல போச்சுன்னா மட்டும் நம்ம வந்து இந்த ஸ்டாக்ஸை முயற்சி பண்ணலாம். ஏன்னா இந்த இது ப்ராஃபிட் புக்கிங் வந்துச்சுன்னா இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகிறோம், இந்த இடத்துல இருக்கனால இங்க ரிஜெக்ஷன் ஆகிறோம். அது வந்துச்சுன்னா உங்களுக்கு 453 வரைக்கும் இறங்கும். அதனால ஜஸ்ட் இந்த கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு, இன்னைக்கு கேப் அப்ல ஓபன் ஆயிருக்கா, அந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் காட்டினே தவிர நாளைக்கு பை பண்ணணும்னு நான் சொல்ல விரும்பல சரிங்களா. அதை புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆகுது. என்னதான் ஆர்டர் கிடைச்சாலும் ஒரே நாள் இவ்வளவு தூரம் ஏறினால ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது, அது நடந்து முடியட்டும். நடந்து முடிஞ்சிட்டு இங்க ஒரு நல்ல ஒரு பதிவு கிரீன் கேண்டில் போடும் போது ரிவர்சல் போடும் போது நம்ம ட்ரை பண்ணது பெஸ்ட் ஆப்ஷன் ஆகும். ஸோ உடனே பை பண்ணணும்னு நினைக்க வேண்டாம், அதுக்காக சொல்ல வரேன், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து ஹெச்ஏஎல், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டிஃபென்சிவ் செக்டர் ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பாரத் டைனமிக்ஸ் ஹெச்ஏஎல் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கான். ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான், இருந்தாலுமே இவன் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணி அதுக்கப்புறமாவும் திரும்ப ஏறுறான்னா பெரிய விஷயங்க. நிறைய கம்பெனி வந்து கவர்மெண்ட் கம்பெனி ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணி ஏறவே இல்லை, ஐஆர்சிடிசி அந்த மாதிரி கம்பெனி எல்லாம். பட் பாத்தீங்கன்னா இவன் வந்து விடவே இல்லை, ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ண பிறகு கூட திரும்பவும் தொடர்ந்து ஏறிட்டு இருக்கான். ஸோ இது இன்னும் எவ்வளவு தூரம் போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 2852 அப்படின்ற லெவலுக்கு இப்போதைக்கு போகலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. 57 அப்புறமா 900, 2900 கிட்டத்தட்ட ஒரு 3000 வச்சுக்கோங்களேன், 3000 லெவலுக்கு போகும் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ இந்த ஸ்டாக்ஸை மானிட்டர் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒன்று ரெண்டு ஸ்டாக்ஸ் நீங்க நம்ம பேசுறதெல்லாம் ஈக்விட்டி கேஷ் மார்க்கெட் சரிங்களா, யார் ஆப்ஷனை பத்தி நான் பேசல. அதுவும் நான் சொல்லக்கூடிய முக்கியமான தகவல் என்னன்னா நம்ம பண்றதெல்லாம் ஸ்விங் ட்ரேட், அது நல்லா புரிஞ்சுக்கணும், அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் டாடா பவர், இவன் என்னடா தொடர்ந்து டாடா பவர் இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்றானேன்னு பார்த்தா இவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு இந்தியன் ஆயில் கம்பெனில இருந்து, ஐஓசிட்ட இருந்து. பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 EV சார்ஜஸ் வந்து சார்ஜிங் பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க, ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இவனுக்கு வந்து பிளஸ்ஸா இருக்கு. பெட்ரோல் பங்க்ல இவி சார்ஜஸ் 500+ 500க்கு மேல இவி சார்ஜஸ் வந்து பாயிண்ட் கொடுத்து ரெடி பண்ண போறாங்க, அது ஒரு பெரிய விஷயம். சைன் டீல் பண்ணியிருக்கனால இந்தியன் ஆயில் கூட சைன் டீல் பண்ணியிருக்கனால இந்த கம்பெனி தொடர்ந்து ஏறிட்டு இருக்கான். ஸோ இது இன்னும் எவ்வளவு ஏறும் அப்படின்னு நம்ம ஒரு கணிப்புல பார்த்தோம்னா என்னுடைய வியூ படி 346 வரைக்கும் இப்போதைக்கு நான் எதிர்பார்க்கறேன். அதுக்கு மேல போனாலும் நல்ல விஷயம்தான், ஆனா இங்க வந்து ரெக்கார்ட் ஹிட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவ்வளவு தூரம் ஏறி இருக்கான், இவ்வளவு எல்லாம் ஏறவே மாட்டான் டாடா பவர்லாம். ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு ஏறி இருக்கான், நல்லா பிரேக் அவுட் ஆயிருக்கு. இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான நியூஸ் டாடா பவருக்கு. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க இப்போதைக்கு ட்ரை பண்ண வேண்டாம், தயவுசெய்து வெயிட் பண்ணுங்க. ஜஸ்ட் நான் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ண போறேன், இப்படி பிடிஎஸ்டி பண்ண போறேன் அப்படின்றவங்க மட்டும் 346 வந்து நீங்க வந்து முயற்சி பண்ணலாம், அது வரைக்கும் கூட முயற்சி பண்ணலாம் சரிங்களா. கொஞ்சம் வெளியில நாய்ஸா இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வியாபாரம் பண்றாங்க நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. டிக்ஸான், அடுத்தது பாத்தீங்கன்னா டிக்ஸான் டெக்னாலஜி. பாத்தீங்கன்னா
நல்ல ஒரு ஏற்றம் இன்னைக்கு, சூப்பரான பிரேக் அவுட்டுங்க டிக்ஸான் டெக்னாலஜி. இது இன்னும் ஃபர்தர் மூவ்மெண்ட் கொடுத்தா 6776 வரைக்கும் போகும் போல. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்க வந்து லாங் டேர்ம் வாங்கி வச்சு அப்படியே ஹோல்டு பண்ணலாம். நல்ல இவன் வந்து நிறைய சாஃப்ட்வேர்ல வந்து இவன் வந்து இந்த டிவி எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடான டிவியோட இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். டிவி இப்போ நியூ இயர் வரப்போகுது, எல்லாரும் புதுசு புதுசா பொருள் வாங்குவாங்க, டிவி வாங்குவாங்க, ஃப்ரிட்ஜ் வாங்குவாங்க, வாஷிங் மிஷின் இந்த மாதிரி வாங்குவாங்க இல்லையா, அந்த சாஃப்ட்வேர் எல்லாம் இவன் பண்றான். ஸோ அப்போ வந்து இவனுக்கு வந்து டிமாண்டு இருக்கும். இந்த ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் வந்து வாங்கி போட்டு சும்மா ஒன்று ரெண்டு ஸ்டாக்கு கூட வாங்கி போட்டு வச்சிங்கன்னா நல்ல ஒரு மூமெண்ட்டு இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. இதெல்லாம் வந்து நல்ல ஸ்டாக்ஸ் சரிங்களா, இந்த நல்ல ஏற கொடுக்குறான். நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தால் அந்த ஸ்டாக்ஸ் வாங்கி போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து இன்டெல், இன்டெலக்ட் டிசைன், இவன் சாஃப்ட்வேர் கம்பெனி. இவனும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸு. இவனை ஒரு ஸ்விங் ட்ரேடிங் எடுக்கலாம்னா நம்ம 809 851 வரைக்கும் டார்கெட் வச்சு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 809 வரும்போது அது கிராஸ் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணி அது அப்படியே 851 வரைக்கும் கொண்டு போகலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து இங்கே ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து சோபா, இவனும் அப்படிதான் நல்ல ஒரு ஏதோ இவன் பெங்களூர் பேஸ்ட் கம்பெனி, நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ரியாலிட்டி கம்பெனி, நல்ல ஒரு தொடர்ந்து ஏறிட்டு இருக்கான். ஸோ இன்னும் இதனுடைய தொடர்ச்சி எவ்வளோ தூரம் தொடரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா என்னுடைய வியூ படி 1179 80 அப்படின்ற லெவல் வரைக்கும் போகும். அங்கேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாக்குறதா இருந்தா பாருங்க. அடுத்தது வந்து அம்புஜா சிமெண்ட். ஸோ அம்புஜா சிமெண்ட்டை பொறுத்த மட்டும் எப்படி இருக்குன்றத செக் பண்ணுவோம். அம்புஜா சிமெண்ட் நல்ல ஒரு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு சூப்பரா பர்ஃபார்ம் பண்றதுக்கு ரெடியா இருக்கான். இது ஒரு நல்ல ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்டாக்ஸ். அப்போ வந்து நம்ம 504 க்ளோசிங் வச்சிருக்கானா, நம்ம ட்ரை பண்ணோம்னா 509க்கு அப்புறமா ட்ரை பண்ணலாம். பண்ணோம்னா 542 வரையும் போகலாம். ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ட்ரை பண்றதா இருந்தா இந்த ஸ்டாக்கை பயன்படுத்துங்க. நான் இன்ட்ராடே பண்ண போறேன்னா அது உங்க இஷ்டம், நம்ம இது சொல்றதுக்கு இல்லை. அப்புறமா பாத்தீங்கன்னா கொமின்ஸ் இந்தியா வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு லெவல்ல ஏறிட்டு இருக்கான். பிரேக் அவுட் ஆயிருக்கான், ப்ரீவியஸ் ஹையே பிரேக் அவுட் ஆயிருக்கான். இது நல்ல விஷயம். ஸோ 2001 அப்படின்ற இடத்துல க்ளோசிங் வச்சிருக்கான். இன்னும் மூமெண்ட் நாளைக்கு இதுக்கு மேல ஹை வச்சானா, ஹையில ஓப்பன் ஆனானா இன்னொரு இதனுடைய தொடர்ச்சி இன்னும் 2100 அப்படின்ற லெவல் வரைக்கும் போகலாம். கமின்ஸ் இந்தியா இதையும் மானிட்டர் பண்ணுவோம் சரிங்களா. அடுத்தது வந்து நம்ம மெம்பருக்கான ஸ்டாக்ஸ் தனியா போடுறேங்க, அவசரப்படாதீங்க. நான் கண்டிப்பா ரொம்ப நாள் கழிச்சு போட வேண்டியது, போடாம இருக்கேன் போடுறேன். இது ஸ்டெர்லிங் வில்சன் சோலார் வந்து என்னன்னா நல்ல ஒரு பர்சன்டேஜ்ல க்ளோசிங், இவன் வந்து 5% க்ளோஸ் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸ், ஏஎஸ்எம் கேட்டகரி ஸ்டாக்ஸ். அதனால வாங்கினீங்கன்னா 5% க்ளோஸ் ஆகும். ஆனா வந்து நல்ல ஒரு அப் மூமெண்ட்ல இருக்கான், நல்ல ஒரு சப்ளையை கிராஸ் பண்ணி ப்ரீவியஸ் ஹை சப்ளையை கிராஸ் பண்ணி மேலே போயிட்டு இருக்கான். ஸோ நான் 446 வரைக்கும் போகலாம். என்னன்னா 5% அப்பர் சர்க்கிட்ல க்ளோஸ் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸ். இது வந்து நம்ம வந்து எப்படி 5% அப்பர் சர்க்கிட்ட முடியுதோ அதே மாதிரி ப்ராஃபிட் புக்கிங் வந்துச்சுன்னா லோயர் சர்க்கிட்டும் 5% க்ளோஸ் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸ். அதனால ஏஎஸ்எம் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க சரியா. இப்போ இந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம டக்குன்னு ஒரு இந்த ஸ்டாக்லாம் நம்ம வந்து இதுல தான் பண்ண முடியும், என்ன சொல்றது டெலிவரியில தான் வாங்க முடியும். நீங்க எம்ஐஎஸ் எல்லாம் பண்ண முடியும். நான் சொல்லக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே டெலிவரியில மட்டும்தாங்க ட்ரேட் பண்ணணும். நீங்க வந்து எதுவுமே இன்ட்ராடே எம்ஐஎஸ்ல பண்ணீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. எம்ஐஎஸ்ல பண்ணவே பண்ணாதீங்க. நீங்க எம்ஐஎஸ்ல லாஸ் பண்ண எம்ஐஎஸ்ல பண்ணிட்டு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் நான், என்கிட்ட அமௌண்ட் இருக்கு டெலிவரியா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன்னா அந்த அந்த இதுக்கெல்லாம் நான் வந்து நம்மளுடைய ஒர்க்கிங் ஸ்டைலு ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம சொல்லக்கூடிய ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே டெலிவரியில் மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் வந்து லாஸ் எல்லாம் வெளியே வருவீங்க. நான் லாஸ் இல்லாமல் வர்றதுக்காக தான் ஐடியா சொல்லிட்டு இருக்கேன். நான் இம்எஸ் எம்ஐஎஸ்ல நிறைய குவான்டிட்டி வாங்க போகிறேன்னு சொன்னீங்கன்னா அது உங்களுடைய பாடு, அது தப்பு. நம்ம நான் பண்ணுறது கிடையாது, நீங்கள் பண்ணுங்க அவங்க இஷ்டம், அது நம்ம இது சொல்கிறதுக்கு இல்லை. அதனால சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி ஏஎஸ்எம் ஸ்டாக்ஸ்லாம் டெலிவரியில் தான் வாங்கி ஆகணும், வேறு வழி கிடையாது. அவனே ரிஜெக்ட் பண்ணி கொடுத்துருவான், எம்ஐஎஸ்ல பண்ண முடியாது. அடுத்தது ஆர்விஎன்எல், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆர்விஎன்எல் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸில் போயிட்டு இருக்கான். இன்னும் மேலே போகும். அப்போ 183, 188, 195 இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸாக கொடுத்துருந்த டார்கெட் லெவல்ஸ். இப்போ தான் வந்து இறங்கிட்டு ஒரு ஏற்றம் நல்லா போயிட்டு இருக்கேன். இந்த ஸ்டாக்ஸையும் ஆர்விஎன்எல்லையும் மானிட்டர் பண்ணிக்கோங்க, நல்லா இருக்கு சரியா. ரொம்ப நாள் கழிச்சு ஆர்விஎன்எல் ஏறுறான். அப்புறமா இந்த ஸ்டாக்ஸ் பாருங்க, ஃபார்மா ஒக்கச்சாட் ஃபார்மா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட், ப்ரீவியஸ் ஹையை உடைச்சிட்டு சூப்பராக மேலே போயிட்டு இருக்கா. ஸோ என்னுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா இந்த ஸ்டாக்ஸ் நாளைக்கு மூவ்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா 420 போகலாம், அது ஒரே நல்ல போயிடாது. ஸ்விங் ட்ரேடிங்காக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நம்ம எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம்னா 420 அப்படின்ற லெவல் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இதை ஸ்விங் ட்ரேடிங்காக நம்ம பயன்படுத்தி இந்த ஸ்டாக்ஸ் வேணால் முயற்சி பண்ணி பார்க்குறவங்க
பாருங்க. அடுத்தது இந்த ஸ்டாக்ஸ் பாருங்களேன், ரைட்ஸ் நல்லா இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருந்தோம், பட் ஆனா அப்போ வந்து ஃபெயிலே பிரேக் அவுட் ஆகி திரும்பவும் வந்து திரும்ப ஏற ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு திரும்ப ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு திரும்ப ஏறலாம். ஸோ நம்ம கொடுத்த டார்கெட் தான் 507, 531, 561 தான். ஸோ இதில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த நல்லா இருக்கு, இந்த ஸ்டாக்ஸ் சூப்பராக இருக்கு. ஸ்விங் ட்ரேடிங் மட்டும்தான் பண்ணணும் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம போட்ட ஸ்டாக்ஸ்ல வந்து முக்காவாசி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்டுக்கான நல்ல ஒரு ஸ்டாக்ஸ். இந்த ஸ்டாக்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, எது உங்களுக்கு செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதை முயற்சி பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, நீங்க டெலிவரியில மட்டும் தான் ட்ரேட் பண்ணணும். அதாவது விருப்பம் இருக்கவங்க மட்டும் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்க, விருப்பம் இல்லைன்னா வேண்டாம். ஸோ எதுவுமே கட்டாயம் கிடையாது. எமோஷனல் பண்றவங்க, எமோஷனலா ட்ரேட் பண்றவங்க தயவுசெய்து ஜாயின் பண்ணாதீங்க, அது சொல்லிக்கிறேன். ஸோ டிஸ்க்ளைமர், இது வந்து எஜுகேஷன் வீடியோவாக பாருங்க. நீங்க வந்து செபி ரிஜிஸ்ட்ரேஷன் பர்சன் கிடையாது. நான் டிப்ஸ் கால்ஸ் ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்க வேண்டாம் சரிங்களா. ஸோ டெலிகிராம்ல நாளையிலேருந்து கரெக்டாக அப்டேஷன் வந்துடும். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, t.me/rvnl அப்படின்ற ஐடியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்போ இல்லை. நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த தகவலுடன் சந்திக்கலாம். தேங்க்யூ ஆல்.